இப்போ நான் யாராவை எப்படி சுத்தம் செய்யறதுன்னு காட்ட போறேன் பாருங்க. இதுபோல யாரா தோலை எடுத்துட்டு அது உள்ள நீட்டா குடல் மாதிரி வரும் கருப்பா, அதை எடுத்துருங்க. ஏன்னா அது மண்ணு சாப்பிடக்குள்ள நர நரன்னு இருக்கும், அதனால அதை எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இறாவையும் சுத்தம் செஞ்சு கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் சுத்தம் செஞ்சு வச்சுக்கிற இறாவை போட்டுக்கோங்க. இந்த இறா 100 கிராம் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. சிக்ஸ்ட் ஃபைவ் மசாலா இருந்தால் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையானாலும் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முட்டை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு அது மேலே போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடல் மாவு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ரொம்ப காய விடாமல் மீடியம் லெவலில் இருக்கக்குள்ளே இறாவை அதில் 1 பீஸாக போட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி விடுங்க. பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். இதே போல் திருப்பி விட்டுட்டு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க இப்போ இறா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இறா 65 தயாராகிடுச்சு. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லோருக்கும் பிடிக்கும், ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்